அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு வந்து குறைவான செலவில் நிறைவான தரத்தோடு எப்படி நம்மளோட வியாபார நிறுவனங்களை வந்து கணினி மயப்படுத்துறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த சேவையை நாங்கள் அல்டெக் ஐடி சொல்யூஷன் நிறுவனம் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். குறைவான செலவில் உங்களுக்கு இது செய்து தரப்படும். நிறைவான தரம், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடிப்படையில் இந்த இதற்கு தீர்வு வழங்கப்படும். அதாவது வெப் பேஸ்ட் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் இதுக்கு தீர்வு வழங்குகிறோம். இந்த டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ, உங்களது கணினி மடிக்கணினி மூலமாகவோ, கணினி மூலமாகவோ உங்களது வியாபார கர்மங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, வாங்க நாங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போய் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது எங்களோட அல்டெக் ஐடி சொல்யூஷன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள். இது வந்து lipsip.altech.lk என்ற ஒரு இணையதள முகவரியில் இருக்குது. இது வந்து எனது வாடிக்கையாளர்களுக்காக வேண்டி நாங்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு இணைய சாஃப்ட்வேர் உண்டு. ஸோ இதை நாங்கள் பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும். நாங்கள் இந்த சாஃப்ட்வேரை எங்கே இருந்தும் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் எங்களோட நிறுவனத்தால் நாங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கு மூன்று விதமான ஆப்புகள் வழங்குகிறோம். முதலாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷனில் ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொடுக்குறோம். ஒன்று வந்து iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆப்பிள் ஃபோனுக்குரியது. அடுத்தது வந்து அண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாங்கள் நார்மலாக எல்லா பிராண்டுகளும் வந்து அண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்குது. சாம்சங், ஒப்போ, ரெட்மி அப்படி எக்ஸெட்ரா நிறைய டிவைசஸ் வந்து அண்ட்ராய்டில் இயங்குது. ஈவன் அண்ட்ராய்ட் டிவிகள் கூட இப்போ வருது. ஸோ எங்களுக்கு எந்த டிவைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து ஃபுல் அக்சஸபிள் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸுக்கு மட்டுமா சப்போர்ட் பண்ணுண்டு, இல்லை நீங்கள் லினக்ஸாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும், எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாங்கள் வந்து எங்களோட ஆப்பை வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் தயாரித்து வச்சுருக்கிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கிறதால நாங்கள் நேரடியாக சாஃப்ட்வேருக்குள்ளே யாரையுமே போக விடையலாது. அது ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக வேண்டி ஆரம்பத்தில் ஒரு ஆள் லொகின் பண்ண வேணும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி யூசர்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி இருப்பாங்க, க்ரியேட் பண்ணி அக்சஸ் கண்ட்ரோல் லிமிட் பண்ணியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டால். அந்த அக்சஸ் கண்ட்ரோலின் அடிப்படையில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவருக்கு சில சில விஷயங்கள் தான் செய்யலாம். அட்மின் சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் அவருக்கு சில சில விஷயங்கள் தான் செய்யலாம். இந்த மாதிரி அக்சஸ் கண்ட்ரோலும் இந்த சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு லொகின் பண்ணுவோம். நான் வந்து இப்போ எனது லொகின் மூலமாக எனது யூசர் நேம் பாஸ்வேர்டை வழங்கி நான் லொகின் பண்ணியிருக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து இது ஒரு ஃபேக்டரி ஒன்றுக்காக வேண்டி நாங்கள் உருவாக்கி கொடுத்த சாஃப்ட்வேர். ஸோ இவங்களோட ஃபேக்டரியில் வந்து மூன்று விதமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து ஃபேக்டரியில் உற்பத்தி செய்வாங்க, அடுத்தது வந்து ஃபேக்டரியால் சேல் பண்ணுவாங்க, அடுத்தது வந்து இவங்களோட புத்தளம் பிரான்ச் ஒன்று இருக்குது, வவுனியா பிரான்ச் ஒன்று இருக்குது, ஜஃப்னா பிரான்ச் ஒன்று இருக்குது. ஸோ இவங்களோட வவுனியா பிரான்ச்சில் சேல்ஸையும் இவங்க ஃபேக்டரியால் பார்க்குறதால இவங்க வந்து வவுனியாவுக்கு தனியாகவும் ஃபேக்டரிக்கு தனியாகவும் சேல்ஸ் கணக்கு வழக்குகள் கேட்கல. ஸோ நான் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களோட டீம் வந்து இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த சாஃப்ட்வேரை தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்டரியில் உள்ள கேஸ் பேலன்ஸை இதில் பார்க்கலாம். அதே மாதிரி இது இப்போ தான் நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ன்றதால அவங்களோட டேட்டா ஒன்றுமே இதில் ஃபீட் பண்ணலை. ஸோ இதில் வந்து புத்தளம் பிரான்ச்சில் இன்னும் வந்து கேஸ் பேலன்ஸை காட்டுது, ஜீரோன்னு காட்டுது. அதே போல் ஜஃப்னா பிரான்ச்சிலையும் கேஸ் பேலன்ஸ் ஜீரோன்னு காட்டுது. ஸோ இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது மூன்று சிஸ்டங்களை ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு சிஸ்டமாக உள்ளடங்கியிருக்கு. அதாவது பில்லிங் சிஸ்டம் ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் தனித்தனியாக நடக்கும். அங்கே சேல் பண்ணுறதுக்குரிய கேஷ் பேலன்ஸ், அந்த கடன் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் அந்த பிரான்ச்சுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தாலுமே கூட இந்த ஃபேக்டரியால் இருந்து குறிப்பிட்ட அளவான விடயங்களை மானிட்டர் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் பிரான்ச்சஸில் உள்ளவங்களுக்கு ஃபேக்டரிக்குள்ளே உள்ள விஷயங்களை, விடயங்களை, ரிப்போர்ட்டுகளை பார்க்க இயலாத முறைக்கு அக்சஸ் கண்ட்ரோலும் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பிரான்ச்சில் வேலை செய்கிற ஸ்டாஃப் அடுத்த பிரான்ச்சுக்குள்ளே லொகின் ஆகி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்குரிய ஃபெசிலிட்டி கொடுக்க. ஸோ அவங்களோட தேவை என்னவோ அதையே நாங்கள் அப்படியே டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில்
டேஷ்போர்டில் வந்து இப்போ கேஸ் பேலன்ஸ் காட்டுது. டேஷ்போர்டில் வேறு என்ன காட்டுதுன்னு சொன்னால், இவங்களோட இந்த கிழமை திஸ் வீக் சேல்னு சொல்லி சும்மா ஒரு அமௌண்ட் மட்டும் காட்டுது. இதெல்லாம் நான் இப்போ இன்னும் சாஃப்ட்வேர் கிளைண்ட்டுக்கு கொடுக்கல, கொடுக்குறதுக்கு முன் நாங்கள் ஃபீட் பண்ண டம்மி டேட்டாஸ். ஸோ பார்த்தா தெரியும், திஸ் வீக் சேல்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறோம், லாஸ்ட் வீக் சேல்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இவங்களுக்கு கம்பேர் பண்ணியிலும் மண்டே டு சாட்டர்டே சண்டே இவங்களோட இந்த கிழமைக்குரிய சேல் எவ்வளோ, அப்படி ஒரு கேவ் ஒன்று இவ்விடத்தில் ஜெனரேட் ஆகும். ஒவ்வொரு டேட்டாவும் ஃபீடாக ஒரு கேவ் மாதிரி போகும். அதை இவங்க லாஸ்ட் வீக் சேலோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த சேல் வந்து எப்படின்னு சொன்னால், டோட்டல் சேல், அதாவது புத்தளம் பிரான்ச்சில் உள்ள டோட்டல், ஜஃப்னா பிரான்ச்சில் உள்ள டோட்டல், அது அடுத்தது இவங்களோட ஃபேக்டரி டோட்டல், இது மூன்றையும் சேர்த்து உள்ளடக்கின டோட்டலை வந்து லாஸ்ட் வீக்குக்கு திஸ் வீக் கம்பேரிசன் பண்ணக்கூடிய மாதிரி இந்த கேவ் வந்து போகும். அதே நேரத்தில் இவங்களுக்கு லொஸ்ட் ஏதாவது சேல்ஸில் லொஸ்ட் வராது. ஸோ இவங்களுக்கு ஓகே ப்ரொஃபிட்டில் லொஸ்ட் வர்றதை பற்றி நாங்கள் கீழே பார்ப்போம். அடுத்தது இது ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் சேல் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இவங்களோட மில் ரோட்டில் உள்ள இவங்களோட ஃபேக்டரி பிரான்ச்சில் வந்து இப்போ 5440 சேல்ன்றது லாஸ்ட் டூ டேஸில் சமரி. அப்போ நேற்று முந்தின நாளும் இவங்க பண்ண சேல்ஸுக்குரிய சமரியில் ரேங்க் பண்ணும். அதாவது இவங்களோட மூன்று பிரான்ச்சிலையும் எந்த பிரான்ச் கூட சேல் பண்ணுதோ அது மேலே வரும், எந்த பிரான்ச் குறைய சேல் பண்ணுதோ அது கீழே போகும். ஸோ 1, 2, 3 ஒரு போட்டி மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்களுக்கு எந்த பிரான்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கொள்ளையிலும். அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லாஸ்ட் 12 மந்த் ப்ரொஃபிட்டோ லொஸ்ட். ஸோ இது வந்து எல்லா விதமான செலவுகளும் கொடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் ப்ரொஃபிட்டை பார்ப்போம். ஸோ இவங்களோட வாடகை சேலரி ஒரு டெய்லி ப்ரொஃபிட்டை கல்குலேட் பண்ணுறது நாட் பாசிபிள். ஏன்னா சில விஷயங்கள் மந்த்லி தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு சேலரி மந்த்லி கொடுப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி பில் மந்த்லி கொடுப்பாங்க, வாடகை கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் எப்படி வச்சுருக்கிறோம்டா, மந்த்லி ப்ரொஃபிட்டை வந்து லாஸ்ட் 12 மந்த்துக்கும் பிரித்து போடுவோம். இப்போ வந்து டிசம்பர் இருக்கிறதால லாஸ்ட் மந்த் நவம்பர் வந்து இதில் காட்டப்படுது, அடுத்த அக்டோபர் செப்டம்பர் அப்படி ஒரு இயருக்கான ஃபுல் சம்மரியும் இதில் வரும். இது எப்படி வரும்னு சொன்னால், ஒரு பாக்ஸ் சார்ட் மாதிரி வரும். அதாவது இவங்களோட 4 பிரான்ச்சும் இருக்குது கீழே, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குறோம். ஸோ இவங்களோட உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் மந்த் நவம்பர் எடுத்துக்கொண்டால், மில் ரோட்டில் உள்ள பிரான்ச்சஸ் வந்து எவ்வளோ டார்கெட் அடிச்சிருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே நீல கலரில் புத்தளம் பிரான்ச் எவ்வளோ அடிச்சிருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஜஃப்னா பிரான்ச் எவ்வளோ அடிச்சிருக்குன்னு ஒவ்வொன்றும் பாக்ஸாக வரும். ஸோ இந்த பாக்ஸ் சார்ட்டின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது எந்த பிரான்ச் எந்த மாதத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மூன்று பிரான்ச்சிடையும் ப்ரொஃபிட், இது எண்ட் ஆஃப் த டே ப்ரொஃபிட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா செலவுகள் எல்லாத்தையும் போக இவங்க ப்ரொஃபிட் அடைஞ்சிருக்காங்களா, லொஸ்ட் அடைஞ்சிருக்காங்களா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சம்மரி ஒன் லுக்லேயே அவங்க பார்க்கக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கோம். அப்போ இந்த டேட்டாவெல்லாம் எங்கேருந்து ஜெனரேட் ஆகுது, இந்த டேட்டாக்கள்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க, செலவுகள் எங்கேருந்து எடுத்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு கேட்டால், இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சிஸ்டம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனியாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். சரியா, உதாரணத்துக்கு இப்போ இது வந்து நாங்கள் இப்போ ஃபேக்டரி சிஸ்டம் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு புத்தளம் பிரான்ச்சோட சிஸ்டம் நாங்கள் பார்க்குறோம்டா, அதுக்கு தனியாக ஒரு லொகின், அதாவது புத்தளம் ஸ்டாஃப் வந்து இதில் லொகின் ஆகுவாங்க. ஸோ அதில் லொகின் பண்ணுறேன்னு சொன்னால், இவங்களுக்கு புத்தளம் பிரான்ச்சோட சம்மந்தப்பட்ட அக்சஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். இப்போ லொகின் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு புத்தளம் பிரான்ச்சோட சம்மந்தப்பட்ட எல்லா அக்சஸுமே இங்கே வந்து வரப்போகுது. ரைட், ஓகே, புத்தளம் பிரான்ச். இப்போ இவங்களுக்கு லொகின் ஆனோடனே சும்மா நார்மலாக பிரான்ச் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது, ஃபேக்டரி சிஸ்டம் தனியாகவும் பிரான்ச்சஸுக்கு தனி சிஸ்டமும் கொடுத்துருக்குறோம். ஆனால் ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்டரி சிஸ்டத்துக்கு இங்கேருந்து அங்கே சென்ட் ஆகும், மோட்டோவாக ரியல் டைமாக சென்ட் ஆகும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓப்பனிங் பேலன்ஸ், இது ஒரு கேஸ் புக்கை பற்றி சொல்லுது. ஓப்பனிங் பேலன்ஸ், ஓனர் வந்து அமௌண்ட் வந்து பிரான்ச்சுக்கு கொடுத்துருந்தா ரீஃபில் அமௌண்ட், கேஸ் சேல் பண்ணால் இங்கே கூடும், ரிட்டர்ன் செக்லேருந்து காசு கிடைச்சா கூடும், அதாவது எந்தெந்த வழிகளால் காசு உள்ளே வருதோ அதுகளெல்லாம் ப்ளஸ் ஆகும், எந்தெந்த வழிகளால் காசு வெளியே போகுதோ அதெல்லாம் மைனஸ் ஆகும். ஒரு சமரி ஒன்று தரும், கேஸ் சமரி. அடுத்தது வந்து டெய்லி சேல்ஸ் எடுத்துக்கொண்டால், இது வந்து டுடே இன்றைக்கு நடந்த சேல் டே டோட்டல் கேஸ் சேல் எவ்வளோ, செக்குக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட்டு கணக்கில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் கடனில், அடுத்தது வந்து டோட்டலாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் டெட் ரிப்போர்ட்டை அதில் ஒரே பார்வையில் காட்டுது. அதே மாதிரி செக் ரிப்போர்ட்டுகள் எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு பாஸ் ஆக நாங்கள் இஷ்யூ பண்ணி எங்களுக்கு ரிசீவ் ஆகி பாஸ் ஆக வேண்டிய செக், அதாவது டிபாசிட் பண்ண வேண்டிய செக்கும், நாங்கள் இஷ்யூ பண்ணி சல்லி போட வேண்டிய செக்கும் இதில் பார்க்கலாம். இதில் கிளிக் பண்ணால் அந்த செக் லிஸ்ட்டுகள் வரும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன செக்குகளில் டீட்டெயில் இதில் பார்க்கலாம்.
கடன் கலெக்ஷனை பற்றி, கேஸில் எவ்வளோ கடனில் கலெக்ஷன் ஆகியிருக்கு, அல்லது கடனில் செக்கில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகியிருக்கு, டோட்டல் கடன் கலெக்ஷன், இதுலேயும் ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ அடுத்து நாங்கள் இந்த பிரான்ச் ரிப்போர்ட்டில் பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொன்றாக இருக்குது. செக் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம், சமரி எக்ஸ்பென்ஸ் சமரியாக எடுக்கலாம். அதாவது மந்த்லி சமரி எடுத்தால் உதாரணத்துக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ போயிருக்கு, ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ போயிருக்கு, சேலரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து கஸ்டமர்ட பேமெண்ட்ஸ், அதாவது அரியஸில் இருந்து என்ன மாதிரி பேமெண்ட்ஸ் கலெக்ட் ஆகியிருக்கு, இதுகளெல்லாம் ஒரு சிங்கிள் கிளிக்கோடைய லிஸ்ட்டாக எங்களுக்கு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சேல் எடுத்துக்கொண்டால், இங்கே சேல் பண்ணும்போதும், உதாரணத்துக்கு ஒரு ஐட்டத்தை சேல் பண்ணும்போது ஐட்டம் சோல்ட் அவுட், அவைலபிள் குவான்டிட்டி ஜீரோ, அதாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்னும் வந்து இவங்க வந்து பிரான்ச்சுக்கு இன்னும் சாமான் அனுப்பலை. இந்த சிஸ்டத்தில் நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபேக்டரியில் உற்பத்தி பண்ணி பிரான்ச்சஸுக்கு சாமானை இங்கேருந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற ஐட்டங்கள்ட மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக செஞ்சுருக்குறோம். அவங்களோட ரோ மெட்டீரியல் எல்லாம் ஃபீட் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குரிய விடயங்கள் எல்லாம் இதில் செய்வாங்க. செஞ்சு ப்ரொடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு பிறகு இவங்களோட ஐட்டம் சமரியில் போயிட்டு பார்த்தா இவங்களோட என்னென்ன ஐட்டம் எத்தனை குவான்டிட்டி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஃபுல் டீட்டெயில் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஃபேக்டரியில் உள்ள ஸ்டாக் டீட்டெயில்ஸ். அப்போ குவான்டிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இவங்க ஒரு சோடா கம்பெனின்றதால் ஒவ்வொரு சோடா, உதாரணத்துக்கு கோலா 250 மில்லி லிட்டரில் கிட்டத்தட்ட 1615 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம் வந்து இதில் டோட்டல் கோஸ்ட்டாக காட்டுது. இப்போ இதை வந்து இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் இருந்து ஒரு கொஞ்சம் பீசஸை வந்து புத்தளை பிரான்ச்சுக்கு அனுப்பலாம். ஸோ அதை எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், சென்ட் ஐட்டம் டு ஸ்டோர்னு சொல்லி இந்த மெனுவில் போயிட்டு பிரான்ச் ஆஃபீஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த பிரான்ச்சுக்கு அனுப்ப போகிறோம், ஸோ புட்டலம் பிரான்ச்சுனா புட்டலம்னு கொடுப்பாங்க, ஐட்டத்தை அடிப்பாங்க. உதாரணத்துக்கு கோலான்னு சொன்னால் இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார் கோட் இருக்கும். ஸோ பார் கோட்டை ஸ்கேன் பண்ணியும் இதில் எடுக்கலும், அல்லது ஐட்டத்தில் பேர் அடித்தும் எடுக்கலும். ஸோ நாங்கள் இந்த ஐட்டத்தை எப்படி எடுத்தால், ஓகே இதில் எக்ஸ்பயரி டேட் சம்மந்தமான டீட்டெயில் வருது, என்ன டேட்டில் உள்ள ஐட்டம்னு நாங்கள் செலக்ட் பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்பைரி டேட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு டேட்டில் ப்ரொடியூஸ் ஆகும், ஒவ்வொரு டேட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ஆகிட்டு கொண்டு வரும். ஸோ இப்போ இதில் எத்தனை குவான்டிட்டி அனுப்புகிறாங்க, உதாரணத்துக்கு 100, அடுத்த ஐட்டம் கோகோ கோலாவில் 400 மில்லி லீட்டர், சாரி குவான்டிட்டி இஸ் ஜீரோ. ஸோ இந்த ஐட்டம் வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல, ஃபேக்டரியில் இந்த ஐட்டம் இல்லை, ஸோ பில் பண்ண இயலாது. நாங்கள் பில் பண்ணக்கூடிய வேறொரு ஐட்டத்தை பார்ப்போம், கப்பில் இருக்குது. இதில் உதாரணத்துக்கு நாட் அப்ளிகபிள்னு வருது, ஏன்னா டேட் இவங்கன்னு கொடுக்கையில் இருக்கிற ஸ்டோக்கை தான் ஏற்றிருக்காங்க, அது எல்லா டேட்லேயும் இருக்குன்றதால இனிவரும் காலங்களில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது உற்பத்தி திகதி, எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதி திகதினு கொடுக்கும்போது அது வந்து என்ன டேட்டின் அடிப்படையில், அதாவது 4 டேட்டில் காலாவதி திகதியை கொண்ட ஐட்டம் இருந்தால் 4 திகதியும் இதில் லிஸ்ட் ஆகும். ஸோ அவங்க ஒரு திகதியை இதில் செலக்ட் பண்ண உடனே, ஓகே இந்த டேட்டில் உள்ள ஐட்டத்தை தான் நாங்கள் அனுப்புகிறோம்னு, அங்கே வந்து புத்தளை பிரான்ச்சுக்கு அந்த ஐட்டங்கள் வந்து அதே டேட்டில் போய் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ஆகும். அதே மாதிரி பில் பண்ண ட்ரை பண்ணும்போதும் இதே மாதிரி ஒரு பொப்பப் வந்து, ஒரு ஐட்டம் 2 டேட்டில் இருக்கும் பட்சத்தில் எந்த டேட்டில் இந்த ஐட்டம் வந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்குது, எக்ஸ்பயரி டேட்டை கொண்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ ஒவ்வொரு டேட்லேயும் யூனிக்காக வந்து எத்தனை ஐட்டம் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு லிஸ்ட்டுகள் ரிப்போர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் எக்ஸ்பயரி டேட்டை எடுத்துக்கொண்டால் எக்ஸ்பயரி ஆன ஐட்டத்தில் ரிப்போர்ட்ஸுகள் தனியாக எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெர்டிகுலர் ப்ரொடக்ட் எடுத்துக்கொண்டால் இதில் எத்தனை ஐட்டம் வந்து இப்போ எக்ஸ்பயர் ஆகி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். ஸோ இதில் நாங்கள் 100 கொடுத்த உடனே எங்களுக்கு வந்து இந்த ஐட்டமும் அனுப்பப்படுது. சப்போஸ் இதில் யாராவது பை மிஸ்டேக்காக ஒரு லெட்டரை பிளேயாக டைப் பண்ணால் கூட அடிக்க விடாது. என்ன காரணம்னா, இந்த சிஸ்டத்தில் இப்போ தெரியும், யூ ஹவ் ஓன்லி 4080 ஐட்டம்ஸ், அதாவது இந்த ப்ரொடக்டில் மொத்தம் இவ்வளோ குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ இதை விட மேக்ஸிமம் அடிக்க இயலாது, அடிக்க விடாது. மற்றது வந்து எங்களோட சிஸ்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கோம். எப்படின்னா, எதையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்படி 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 உதாரணத்துக்கு நீங்கள் வேறு இடங்களில் செலக்ட் பண்ணுற மாதிரி இப்படி செலக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே அது ஒட்டுவாக செலக்ட் ஆகும். மற்றது நீங்கள் எந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்கன்றது தெளிவாக தெரிகிறதுக்கு கலர் சேஞ்ச் கொடுத்துருக்கோம். இதாக ராங் ரெக்கார்டுகள் அடிப்பீங்களா இருந்தால் அதுகள் அடிக்க விடாது,
உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு குவான்டிட்டி வந்து எப்பவுமே லெட்டராக தான் கொடுக்கணும். நான் இப்படி வேறு கீபோர்டில் இப்போ வேறு எழுத்துகள் அடிக்க ட்ரை பண்ணும்போது அதில் டைப்பே ஆகுதில்லை. இங்கிலீஷ் எழுத்து எந்த எதையுமே டைப் பண்ண விடாது, நம்பர்ஸை மட்டும்தான் டைப் பண்ண விடும். அந்த மாதிரியான எரர் ஹேண்டிலிங்கெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோக்கஸ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐட்டத்தை அடித்து அதில் வந்து நீங்கள் என்டரை தட்டும்போது இந்த ஐட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அது டேட் கேட்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டும் இட்ட உடனே டிஃபால்ட்டாக குவான்டிட்டி. ஓகே, இது ஏற்கனவே நாங்கள் ஃபீட் பண்ண ஐட்டம்ன்றதால் அதை ரெண்டாவது தரம் பார்க்கோட்டை ஸ்கேன் பண்ண மாதிரி தான் அதை எடுக்குது. ஸோ குவான்டிட்டியை அதை ஒட்டுவாக பயனுண்டாக்கிட்டு ஒரே ஐட்டத்தை ரெண்டு தரம் பார்க்கோட்டில் ஸ்கேன் பண்ணும்போது குவான்டிட்டியாக ஒன்றால் கூட்டும் அது. ஸோ அதே இது லிஸ்ட்டில் திரும்ப அட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வேறொரு ஐட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோலா 400 மில்லிலிட்டர் ரைட், இதுவும் இல்லை, அவைலபிள் இல்லை குவான்டிட்டி ரைட். C3 ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுவும் அவைலபிள் இல்லை. C1 ஓகே, இது அவைலபிள் இருக்குது. இப்போ எடுத்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டாக ஓ இதுவும் ஏற்கனவே ஃபீட் பண்ண ஒரு ப்ராடக்ட், வேற ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணும். இவ்வளோ ப்ராடக்ட் தான் இருக்குது, அதில் ஸ்டொக் இருக்கிற ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து ரியல் லைஃப்பில் வந்து இப்படி தேடிக்கொண்டிருக்க மாட்டோம். ஏன்னா என்ன சாமான் அவங்களுக்கு அனுப்புகிறோமோ அந்த சாமானை தான் இதில் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ரொடக்ட் எப்படியுமே சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து டெஸ்ட் பேப்பர்ஸுக்கு ரன் பண்ணுறதால என்ன சாமான் இருக்குது என்ன சாமான் இல்லைன்றது எனக்கு தெரியலை. ஸோ நான் இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா ஓல்ட் ஸ்டாக்கில் போய்ட்டு நான் பார்க்குறேன் என்னென்ன ப்ரொடக்ட் இருக்குன்னு சொல்லி குவான்டிட்டி அவைலபிளாக இருக்குது. கப் 185 மில்லியில் அதை ஆட் பண்ணிட்டோம். கோலாவில் இல்லை, கோலா 250 இருக்குது. பீர்னு சொல்லி ஒரு சோடா அதில் வந்து இருக்குது. ஸோ B1 ஐட்டம் கோட், அந்த சோடாவை ட்ரை பண்ணும். B1 ஓகே, அந்த சோடாவை நாங்கள் எடுக்கும்போது டேட் கேட்குது. டேட்டை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து கொஸ்டில் போய்ட்டு ஃபோக்கஸ் ஆகி அது நம்பர் செலக்டில் நிற்கிது. ஸோ நாங்கள் இதுக்கு பிறகு வந்து இப்போ உதாரணத்துக்கு 35 ரூபா கொஸ்ட்டு, இது சரியாக கொஸ்டுன்றதை அடிக்க கேட்குறதுக்கு தான் அது கேட்குது. சப்போஸ் கொஸ்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் மாற்றலாம். உதாரணத்துக்கு 40 ரூபா அடித்தா ஜஸ்ட் டைப் பண்ண விடும். நாங்கள் அந்த பழைய நம்பரை அழிக்க தேவையில்லை, செலக்ட் பண்ண தேவையில்லை, மவுஸ் கிளிக் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்படி தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அடிச்சுட்டு நாங்கள் என்ட்ரு தட்டினா அடுத்தது ஃபோக்கஸ் ஆகும், செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த பீரை இவங்களுக்கு என்ன விலைக்கு நாங்கள் இவங்களோட புத்தளை பிரான்ச்சுக்கு போட போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ 66 ரூபா இவங்க போடலாம். அடுத்தது என்ற தட்டினா ஆட்டோமேட்டிக்காக அங்கே குவான்டிட்டியில் போய் நிற்கிது. அது வந்து எத்தனை பீஸ் அனுப்ப போகிறீங்கன்றது நாங்கள் 100 பீஸ்ன்னு போடலாம். ஸோ டோட்டலெல்லாம் மொட்டவாக கல்குலேட் ஆகும். இப்படி இவங்க அனுப்ப வேண்டிய சாமான்லாம் சென்ட் அடிச்சுட்டு சென்டுன்னு கொடுத்தாங்கடா சிங்கிள் கிளிக்கில். ஸோ இது சென்ட் ஆகிருமாங்க. புத்தளை பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதை வந்து அதாவது அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். அதில் இதில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், ஃபெக்டர்லேருந்து உங்களுக்கு சாமான் அனுப்பியிருக்காங்கன்ட்டு. அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் பார்த்தாண்டா லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டை வந்து லொரி வந்ததுக்கு பிறகு லிஸ்ட் ஓகே சரியாக தான் எல்லா சாமானும் சரியாக கிடைச்சிருக்கான்னு இங்கே உள்ள மேனேஜர் பார்த்துட்டு அதை வந்து ஓகே அப்ரூவ்னு கொடுத்த உடனே இங்கே உள்ள ஸ்டாக்கில் அட் ஆகிரும். ஸோ எப்போவுமே எங்களோட சிஸ்டத்தில் டேட்டா ஃபீடிங் ரெண்டு இடத்துல நடக்காது. திரும்ப இங்கே வந்து ஒரு GRN பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்டாக்கில் சேர்க்குறதுக்கு அவங்க ஜஸ்ட் அப்ரூவ்டுன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணாங்கடா இங்கே உள்ள ஃபேக்டரி அதாவது பிரான்ச் சிஸ்டத்தில் ஸ்டாக் வந்து அட் ஆகிரும். இப்போ பிரான்ச் சிஸ்டத்தில் ஐட்டம் சம்மரியை நீங்கள் இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஐட்டம் சம்மரியில் ஓல் ஐட்டத்தில் சம்மரி எடுத்தால் எல்லா ஐட்டமும் இருக்குது, பட் எல்லா ஐட்டத்துலேயும் குவான்டிட்டி வந்து 0. என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஐட்டம் எல்லாம் வந்து ஃபேக்டரியில் புதுசாக ஒவ்வொரு ஐட்டத்தை அறிமுகப்படுத்தும் போதும் ஃபேக்டரியில் ஐட்டம் கிரியேட் பண்ணும் போதும் இங்கே ஒட்டவோ அட் ஆகிரும். இங்கே வந்து திரும்ப 100 ஐட்டத்தை அட் பண்ண தேவையில்லை. ஃபேக்டரியில் வந்து புதுசாக ஒரு ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறாங்கண்டா அந்த ஐட்டத்துக்குரிய டீட்டெயில்களை கொடுத்து அவங்க GRN அங்கே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரான்ச் சிஸ்டத்துலையும் ஐட்டம் கிரியேட் ஆகிரும், பட் குவான்டிட்டி 0. அங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணாங்கன்னா இங்கே குவான்டிட்டி வரும். ஸோ இவங்க வந்து பில் பண்ணலாம். அதாவது ஃபேக்டரியில் இருந்து வார சாமானை வந்து கிடைச்சதுக்கு பிறகு பிரான்ச்சால் பில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தில் எந்த இடத்துல எடுத்தாலுமே நாங்கள் டீப்பாக டெவலப் பண்ணியிருக்கிறோம். எனக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வீடியோவை முடிக்கணுன்றதால நான் டீப்பாக வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. சப்போஸ் யாருக்காவது இது சம்மந்தமான டீட்டெயிலான நாலேஜ் தேவைன்னு சொன்னால்
நீங்கள் என்ன பேசலாம், கண்டெக்ட் பண்ணலாம். கண்டெக்ட் பண்ணால் நாங்கள் டீப்பான நாலேஜை தருவோம். இது அவ்வளவுமே எங்களோட அல்டெக் ஐடி சொல்யூஷன் நிறுவனத்தில் உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால் கஸ்டம் ப்ரோக்ராமிங் மெத்தடில் டெவலப் பண்ணதன் காரணமாக உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் மாற்றி தருவோம், வடிவமைச்சு தருவோம். இப்போ இது ஒரு ஃபேக்டரிக்கு தயாரித்த சிஸ்டம்னு சொன்னதால் அது எல்லாம் இப்படி டீட்டெயிலாக இருக்குது. சப்போஸ் ஒரு ஃபுட் சிட்டி எடுத்துக்கணும். ஒரு ஃபுட் சிட்டிக்கு உள்ள சிஸ்டம் உண்டு, நான் உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறேன், ஷோட்டாக காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை வந்து கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக வடிவமைச்சு கொடுக்க இயலும்ன்றதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஸ்டார்ன்ற ஒரு ஃபுட் சிட்டி. ஸோ நான் இங்கே லொகின் பண்ணுறேன். இப்போ நாங்கள் லொகின் ஆகிறோம். லொகின் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், இது அந்த ஃபேக்டரி சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசப்படும். என்ன காரணம்னா, இது ஒரு ஆளோட வேறொரு கிளைண்ட்டுக்கு வேறொரு அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தது. இது வந்து ஃபேக்டரி சிஸ்டம், இது ஃபேக்டரி சிஸ்டம், இது பிரான்ச் சிஸ்டம். ஸோ இந்த பிரான்ச் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டால் ரிப்போர்ட் இப்படி கேட்டகரி வைஸாகவும் தனித்தனியாக நாங்கள் இப்படி போட்டிருக்கிறோம், ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து. ஸோ இந்த ஃபுட் சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மெனு ரிப்போர்ட்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்குறோம். ஏன்னா அது வேறு வேஷன், இது வேறு வேஷன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேஷனை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து சேல் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பேஜஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே பேஜஸ் இல்லை. உதாரணத்துக்கு செக் கட் பண்ணலாம், ரிட்டர்ன் செக் பண்ணலாம், இது எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வரும். அடுத்து வந்து மேக் எ சேல், கஸ்டமர், கஸ்டமர் அக்கௌண்ட், பேஜஸ் இல்லை. அதாவது ரீஓர்டர் லிஸ்ட் அது இருக்குது, டேமேஜ் ஆன லிஸ்ட் இருக்குது, ஷோ டேட் முடிய போகிற ஐட்டத்தோட லிஸ்ட் இருக்குது, எக்ஸ்பைரி ஆன ஐட்டத்தோட லிஸ்ட் இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டத்தோட லிஸ்ட் இருக்குது. அடுத்து அக்கௌண்டிங் பார்ட் எடுத்தால் எக்ஸ்பென்ஸ்டு அக்கௌண்ட்ஸ் இருக்குது, கேஸ் புக் இருக்குது, காசு, அடுத்து ப்ரொஃபிட் கல்குலேஷன். ஸோ எங்கேயுமே பேஜஸ் இல்லை. பட்டு இந்த ஃபுட் சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எடுத்தால் இவங்களோட டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்க பேஜஸ் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. உதாரணத்துக்கு ப்ரொடக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அட் நியூ ஐட்டம், ஐட்டம் லிஸ்ட், ரீ ஆர்டர், அந்த டீட்டெயில்கள் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்குது, அட் நியூ பேஜஸ், சப்ளையர் ஆட் பண்ணலாம், சப்ளையர் அக்கௌண்ட்ஸ், அதோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில். அதே மாதிரி கஸ்டமர் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபுட் சிட்டியில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு கடனுக்கு வாங்கின கஸ்டமர் டீட்டெயில் இப்படி லிஸ்ட் ஆகும். ஸோ அவங்களோட உதாரணத்துக்கு இந்த கஸ்டமர் எடுத்துக்கொண்டால், இவர் வந்து இவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் இப்போ தர வேண்டியிருக்கு 2786. அவர் லாஸ்ட் பேமெண்ட் வந்து 435 ரூபா. இது நடந்த டேட் வந்து 12/10. ஸோ அப்படி எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கொள்ளலாம். 3 மாதத்துக்கு கூட இப்போ இந்த கஸ்டமர் எடுத்துக்கொண்டால் 8ஆம் மாதம் லாஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கார். அதுவும் லாஸ்ட் பேமெண்ட் வந்து 20 ரூபா ஒன்று பண்ணியிருக்கார். ஸோ இவர அக்கௌண்ட் பேலன்ஸை பாருங்கள், கூட இருக்குது. ஸோ இவங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணால் ஒரே ஒரு பேமெண்ட் 20 ரூபா பண்ணியிருக்கார். ஸோ இவரை நம்ம வந்து கொஞ்சம் ஹாஷாக விரட்டுவோம் கடனை தர சொல்லி. ஏன்னா இவர் வந்து மிச்சம் பீரியட்டும் கூட. அப்போ இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இவர பில் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். பில் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணால் இவ்வளோ பில் பேஜஸ் பண்ணியிருக்கார். ஸோ அந்த பில்லை ரீப்ரிண்ட் பண்ணவும் மேலும், ஒரு பில்லை உதாரணத்துக்கு வியூ பண்ணவும் மேலும், வியூ கொடுத்தா அந்த பில் வந்து வியூ ஆகும். ஸோ அந்த பில்லை வந்து தேவைன்னா நாங்கள் திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமரை பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, பில் ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த ஃபுட் சிட்டியில் பார்க்க வேண்டி வரும். இதே சிஸ்டங்கள் வந்து நாங்கள் ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் உள்ள பிரான்ச் சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்குறோம். அப்படி ஒவ்வொரு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிஸ்டத்தை ஃபுல்லாக மாற்றி கோடிங்கில் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது. உதாரணத்துக்கு இந்த கஸ்டமரில் வந்து பேமெண்ட்ஸ் ஒன்று கிடைக்குமா இருந்தால் அது 2 மெத்தடில் கிடைக்கலாம், ஒன்று கேஷ் கிடைக்கலாம். ஸோ இவரை கடனில் இவர் 10,000 ரூபா கேஷ் தந்திருக்காருல, இதில் ஜஸ்ட் 10,000 டைப் பண்ணி போட்டும் சப்மிட் பண்ணால் இது ஜஸ்ட் இந்த 10,000 ரூபா வர கடனில் கழிஞ்சு லாஸ்ட் பேமெண்ட் டேட் எல்லாமே அப்டேட் ஆகி கேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேஸ் புக்கில் கடனில் இருந்து காசு வந்த மாதிரி எல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கும். இவங்க ஜஸ்ட் ஒரு இடத்துல டேட்டா ஃபீட் பண்ணணும். அக்கௌண்டிங் பார்ட்லேருந்து சகலதுமே பேக்ரவுண்டில் நடக்கும். அல்லது இவங்க செக்கில் தான் இந்த பேமெண்ட் கொடுக்குறாங்கடா, இவங்களோட செக்கை கிளிக் பண்ண உடனே கஸ்டமர் நேம், அவர் ஓன் செக்கை தராரா அல்லது அவரோட பாட்டி செக்கை தராரா, அமௌண்ட், அடுத்த பேங்க், இந்த மாதிரியான டீட்டெயில்கள், அடுத்த செக் வந்து எப்போ பாஸ் ஆக போகுது, அந்த டேட்டெயிலெலாம் கொடுத்து செக் நம்பர்லாம் அடித்து ஓகே பண்ணால் இது வந்து ஃபுல்லாக செக் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி எல்லா விடயங்களும் ஒரு இடத்துல டேட்டா ஃபீடிங்கும் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகிற மாதிரியும் செஞ்சுருக்கணும். உதாரணத்து செக் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, செக் ரிப்போர்ட்டில் செக்குக்குள்ளே போனால் எப்படி வரும்னு சொன்னால், எங்களோட செக்கில் வந்து ரிசீவ் ஆன செக்கை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ இந்த இவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு பாஸ் ஆக இருக்கிற செக்குகள்,
நாளைக்கு பாஸ் ஆக இருக்க செக்குகள் மொத்தம் எத்தனை செக் எவ்வளோ அமௌண்ட் அப்படி தான் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இவருக்கு வந்து பெருசாக செக்குகள் ரிசீவ் ஆகலை போல் இருக்குது, செக்குகள் ஒன்றுமே இல்லை. அடுத்து இப்போ டிசம்பர்னு சொன்னதால் ஜனவரி ஃபெப்ரவரி அப்படி போகுது. ஸோ இந்த டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் உள்ள தகவல்களை வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அது மாதிரி ஓல்ட் பெண்டிங் செக்கு, எத்தனை செக்குகள் பெண்டிங் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ இவர் ரிசீவ் செக் ஒன்றும் இல்லை, இஷ்யூ பண்ண செக்குகள் நிறைய இருக்கும். ஃபுட் சிட்டின்றதால சப்ளையருக்கு நிறைய இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தா எப்படியெல்லாம் சமரியாக விளங்கும். உதாரணத்துக்கு இவருக்கு நாளைக்கு வந்து ஒரு செக் இருக்குது, 27,000 ரூபாய்க்குரிய செக் இருக்குது. வாரக்கிழமை 2 செக் இருக்குது, 42,000 டோட்டல் அமௌண்ட். நெக்ஸ்ட் வீக் 5 செக் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜனவரிக்கு 10 செக் வச்சுருக்கிறார், கொடுத்துருக்கார் இவ்வளோ அமௌண்ட். ஸோ அது என்னென்ன செக் யார் யார் கொடுத்துன்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து இப்படி லோடாகி வரும் ரிப்போர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சீரியல் நம்பர், ஒரு செக்குக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், செக் நம்பர் இருக்கும், சப்ளையர் நேம், இது ஷூட் செக்ன்றதால சப்ளையர் நேம், அமௌண்ட் இருக்குது, ரியலைசிங் டேட் வந்து குறைஞ்சையிலேருந்து கூடி கூடி போகும். நீங்கள் டேட் அடிப்படையில் ஃபில்டர் பண்ணால் 7 நாள், 8 நாள், 9 நாள், 10 நாள் அப்படி எந்த செக் முதல் வருது, எந்த செக் பிறகு வருது. அடுத்து நாங்கள் இந்த செக்கை கொடுத்த நாள் செக்கை ஒவ்வொரு டேட்டில் கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 7 நாளில் வர செக் வந்து 12 மாதம் 15 கொடுத்துருக்கார், 8 நாளில் வர செக்கை வந்து 12 மாதம் 3 கொடுத்துருக்கிறார். ஸோ இது ஏலியாக கொடுத்து டேட் கூட கொடுத்துருக்கார், இது பிறகு கொடுத்து டேட் பிறகு கொடுத்துருக்கார், என்ன பேங்க் ஆல இவர் கொடுத்துருக்கார். அடுத்தது இதில் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் பாஸ் பண்ணலை, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படியான எல்லா டீட்டெயில்களுமே இதில் ஃபில்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதில் சப்ளையர் ஒரு ஆளையும் செலக்ட் பண்ணி அவருக்கு குறிப்பிட்ட ரேஞ்ச் டேட் ரேஞ்சுக்குள்ளே இருந்து பாஸ் ஆன செக், பெண்டிங்கான செக் அல்லது ரிட்டர்ன் ஆகின செக், அந்த டீட்டெயில்களை இதில் ஃபில்டர் பண்ணி கொள்ளையிலும். உதாரணத்துக்கு ஸ்மாக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருக்கிறார், சப்ளையர் இருக்கிறார், அவர் குறிப்பிட்ட டேட் ரேஞ்ச் ஒன்று கொடுக்குறேன். அதாவது நவம்பர் இல்லை, கொஞ்சம் முன்னுக்குள்ள டேட் ஒன்று கொடுப்போம். செப்டம்பர் 1லிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உள்ள பாஸ் ஆன செக், அதாவது இந்த சப்ளையருக்கு கொடுத்த செக்குகளை மட்டுமே இவர் ஃபில்டர் பண்ணுறா, இப்படி ஃபில்டர் பண்ணியலும். இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் உள்ளடங்கியிருக்கு. அது வரும், அந்த ஸ்மாக் சப்ளையருக்கு மட்டும் கொடுத்த செக்குகள் நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டுகள், பாஸ் ஆன டேட்டுகள், ரியலைஸ் ஆன டேட்டுகள், இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டை எடுத்தாலுமே உங்களுக்கு டீப்பாக ஃபுல் அனாலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் இந்த சிஸ்டத்தில். இது அவ்வளவுமே கஸ்டம் ப்ரோக்ராமிங், இது அவ்வளவுமே எனிவேயாக அக்சஸபிள், இது அவ்வளவுமே வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். ஸோ இது மாதிரி உங்களோட பிஸ்னஸ்களையும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தயங்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அல்டெக் ஐடி சொல்யூஷன் நிறுவனம், உங்களுக்காக சேவை வழங்குறதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட நிறுவனத்தில் பல யங் டேலண்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, யங் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, ஃப்ரெஷ்ஷான ஆட்கள். ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக உங்களோட விஷயங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கே இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஐடியாக்களை தந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தேவையான சகல சிஸ்டங்களையும் செஞ்சு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு சிஸ்டங்கள் ஏதாவது செய்யணுமாக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை போடுறோம். ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸாக செஞ்சு போகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.